இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது டெல்லிஸ் நியூட்ரல் ஹெர்பல் ஜெல். வலிகள் நீங்கி வாழ்க்கை சுகமாக இயற்கை முறையில் ஒரு அற்புத வைத்தியம். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். நாளை கோலாலம்பூர் தலைநகரில் 58 சாலைகள் மூடப்படுகின்றனவா? சமூக செயல்பாட்டாளரான அடாம் அலியின் மீது புக்கிட்டமான் காவல் நிலையத்தினர் நேற்று மேற்கொண்ட போலீஸ் விசாரணைக்கு பிறகு திட்டமிட்டபடி தங்காப் அசாம்பாக்கி எதிர்ப்பு பேரணி தொடரும் என்று அடாம் அலி பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அதன் நீட்சியாக எதிர்ப்பு பேரணியில் பொதுமக்கள் கலந்து கொள்ளாமல் இருக்க கோலாலம்பூர் தலைநகரில் 58 சாலைகள் மூடப்பட உள்ளதாக அடாம் அலி மேலும் கூறினார். போலீசார் இந்த தகவலை உறுதி செய்யுமாறு புக்கிட்டமான் தலைமையகத்தை அடாம் கேட்டுக் கொண்டுள்ளார். சற்றுமுன் PTR மலேசியா வலைதளத்தில் நாளை சனிக்கிழமை 58 சாலைகள் மூடப்பட உள்ளதாகவும் அதே சமயம் சாலைகளின் பெயர் பட்டியல் வெளியாகி உள்ளதால் போலீசார் இந்த தகவலை உறுதி செய்யுமாறும் அடாம் புக்கிட்டமான் தலைமையகத்தை கேட்டுக் கொண்டுள்ளார். நாளை சனிக்கிழமை கோலாலம்பூர் தலைநகரில் அமைந்துள்ள சோகோ பேரங்காடியின் முன் காலை 11 மணிக்கு இந்த எதிர்ப்பு பேரணி நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பங்குகள் பரிவர்த்தனை தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கியிடம் கேள்வி கேட்டபோது எனது வேலையை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறியதாக உத்துசான் மலேசியா செய்தி வெளியிட்டுள்ளது. தற்போது எனது வேலையில் கவனம் செலுத்துவதே முதல் கடமை என்றும் வெளியில் தன்னுடைய பெயரை களங்கப்படுத்தும் வகையில் பரப்பப்படும் செய்திகளை தாம் செவிசாய்க்க விரும்பவில்லை என்றும் அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். யாருடைய பதவி உயர் விருதுகள் என எதையும் பொருட்படுத்தாமல் நியாயமான முறையில் ஊழலுக்கு எதிராக விசாரணையை தாம் நடத்தி வருவதாக அவர் மேலும் கூறினார். என் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றத்திற்காக விசாரணை அறிக்கை வெளியிடும் வரை அனைவரும் பொறுமை காக்க வேண்டும் என்றும் பிரதமர் கூறியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த டிசம்பர் மாதம் ஷாலாம் தமான் ஸ்ரீமுடாவில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது நீரை வெளியேற்றுவதற்கு பயன்படுத்த முடியாத தண்ணீர் பம்பை ஏன் இராணுவம் அகற்றவில்லை என்றும் அல்லது வெடிகுண்டு வைத்து தகர்த்த முற்படவில்லை என்றும் அமானா கட்சியின் தலைவரும் கோத்தா ராஜா எம்பியுமான முகமது ஷாபு இராணுவத்தினரிடம் நேற்று கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக மலேசிய நீர்வளம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் துவான் இப்ராஹிம் துவான்மான் பதிலளிக்கையில் தண்ணீரை வெளியேற்றும் பம்ப் பழுதடையவில்லை என்றும் வெள்ளத்தின் காரணமாக அனைவரின் பாதுகாப்பு கருதி மின்சாரம் நிறுத்தப்பட்டதால் தண்ணீரை வெளியேற்றும் பம்பை பயன்படுத்த முடியவில்லை என்று பதிலளித்தார். மின்சார வாரியத்தின் துணையுடன் ஜெனரேட்டரை பயன்படுத்தி தண்ணீர் பம்பை பயன்படுத்த காலதாமதம் ஏற்பட்டுவிட்டதாக அவர் தெரிவித்தார். பெரிய நகரங்களில் வாகனங்களின் வேக வரம்பை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அரசாங்கத்தால் பரிசீலிக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் ரத்துஸ்ரீ டாக்டர் வி காசியம் தெரிவித்துள்ளார். பெருநகரங்களில் வேக வரம்புகளை குறைப்பது தொடர்பான ஆலோசனைகள் தங்களுக்கு வந்துள்ளதாகவும் இருப்பினும் சாலை விபத்துகளுக்கு வேகம் மட்டுமே காரணம் அல்ல, பல்வேறு காரணங்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்ந்தெடுக்கப்பட்ட மண்டலங்களில் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரை வேக வரம்பை அமைப்பதற்கு மலேசிய சாலை பாதுகாப்பு நிறுவனம் மற்றும் DBKL இணைந்து செயல்படும் என்று ஜனவரி 12 ஏற்கனவே செய்தி வெளியானது குறிப்பிடத்தக்கது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் கிராமப்புற சாலைகளை சீரமைக்கவும் சமூக வசதி திட்டங்களை செயல்படுத்தவும் 60 மில்லியனுக்கும் அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ மர்ஜித் காலித் தெரிவித்துள்ளார். இந்த தொகையில் கிராமப்புற சாலைகளை சீரமைப்பதற்காக 37.2 மில்லியனும் தேசிய அளவில் சமூக வசதிகள் திட்டங்களுக்காக 35 மில்லியனும் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் அமைச்சின் கீழ் வீடுகளை பழுதுபார்க்கும் பணி மற்றும் புதிய வீடுகளை நிர்மாணிப்பதற்கு நியமிக்கப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் 4 முதல் 6 மாதங்களில் பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டில் இன்று வெள்ளிக்கிழமை 4046 புதிய கொரோனா சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது.
கடந்த ஆண்டு டிசம்பர் 18 தேதிக்கு பிறகு தினசரி சம்பவங்களின் எண்ணிக்கை 4000 தாண்டியது இதுவே முதல் முறை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது நாட்டில் கொரோனா நோய் தொற்றுகளின் ஒட்டுமொத்த எண்ணிக்கையை 28,24,973 அதிகரித்துள்ளது என்று சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். ஜனவரி 22 முதல் பகாங் முக்கிம் கச்சாவ் மற்றும் லிபிஸில் உள்ள லாடாங் ஃபெல்டா கச்சாவ் 6 மற்றும் லாடாங் ஃபெல்டா கச்சாவ் 9 ஆகிய பகுதிகளில் மேம்படுத்தப்பட்ட இயக்க கட்டுப்பாட்டு ஆணையான இஎம்சிஓ செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சகத்தால் 2 பகுதிகளில் உள்ள இடர் மதிப்பீடு மற்றும் கோவிட் 19 தொற்று நிலவரம் முன்வைக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் இயக்குநர் டத்து ரோட்ஸி முகமது சாட் தெரிவித்தார். இந்த 2 வட்டாரங்களிலும் இஎம்சிஓ பிப்ரவரி 4 தேதி முடிவடையும் என்று அவர் கூறினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது டெல்லிஸ் நியூட்ரல் ஹெர்பல் ஜெல். வலிகள் நீங்கி வாழ்க்கை சுகமாக இயற்கை முறையில் ஓர் அற்புத வைத்தியம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.